சரிங்க ஐயா. இப்போ வந்து நீங்க எவ்வளவு நாள் ஐயா ஆடு வளர்க்குறீங்க? நான் சொல்றேங்க தெரியல, 20 வருஷமா ஆடு வச்சிருக்கேன். 20 வருஷமா வளர்க்குறீங்க. இப்போ வந்துட்டு நீங்க ஆடு வளர்க்குறீங்கல்ல, இது இதையா நீங்க செம்மறி ஆடு ஏன் சூஸ் பண்ணீங்க? ஆமா ஐயா, ஆடு வந்து காட்டை விட மாட்டுறாங்க. காட்டை விடாததால நாங்கள் செம்மறி ஆடு வாங்கணும். அதுக்கு முன்ன வெள்ளாடு வச்சிருந்தோம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து, எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து ஆடுக்குது எங்கள் கிட்ட. இன்னைக்கா நேற்ற கிடையாது, எங்கள் பாட்டங்காலத்துலலாம் வெள்ளாடு இருந்தது. சரிங்க, எங்கள் அப்பாவும் வெள்ளாடு மேய்ச்சிருந்தாங்க. சரி, ஃபாரஸ்ட்டில் வந்து கண் வச்சுட்டு ஆட்டை காட்டை விட மாட்டேன், மூணு மாசம் ஆறு மாசம் அது கூட்டம் இருக்கணும். இது வந்து அப்படி கிடையாது, குட்டி போட்ட ஒரு வாரத்தில் ஆட்டை கூட போயிடும். சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ ஆடு இதில் வச்சுருக்கீங்க செம்மறி ஆடு? ஆடு வந்து இப்போ இந்த வருஷத்தில் எனக்கு 50-55 உருபடி ஆடு செத்து போச்சு. ஆ சரி, எதுக்காக அந்த மாதிரி செத்து போச்சு? எதுக்காக செத்து போச்சு அந்த மாதிரி? இந்த மழை பெஞ்சது இல்லை, மழை பெஞ்சு இந்த ஊத்துலயே சேத்துலையும் தண்ணிலையும் ஆடு நடந்ததால் கால் கோமாரி வாழ் கோமாரி வந்து ஒரே மாசத்துல 50-55. இதுக்கு வந்து வந்து மருத்துவம் வைத்தியம் பண்ணலையா? மருத்துவம் வந்து கவர்மெண்ட்ல இருந்தவங்க பண்ணியிருந்தாங்க. அது வந்து அப்பெல்லாம் அது என்ன மருத்துவம் பண்ணாலும் வந்து வர வேண்டியது அது வந்து தந்துடும். நோவு வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மழைக்கெல்லாம் என்ன பண்றீங்க நீங்க? மழைக்கெல்லாம் வந்து இப்படி கல்யாணத்துக்கா சரிக்கா அப்படிதான் போவோம். சரி, இப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க இதுல எவ்வளவு லாபம் எடுக்கிறீங்க வருஷத்துல? வருஷத்துக்கு வந்து சாவாத இருந்தா லாபம் தான். செத்து போச்சுட்டு இருந்தோம். அப்போ எனக்கு வந்து ஒரு 5 உருபடி செத்து போச்சு. அதுக்கும் பிற்பாடு 25 உருபடி செத்து போச்சு. சரி, அதால் 2 வருஷம் ஒன்றும் இல்லாத இருந்துச்சு. இந்த வருஷம் 55 உருபடி செத்து போச்சு. இது மாதிரி பல இதுகளில் வந்து பல நஷ்டங்கள் தான். சரி, இப்போ ஒரு ஆடு நீங்கள் எவ்வளோ விற்பனை பண்ணுறீங்க? ஒரு ஆடு வந்து ஆட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சு, அதாவது குறைஞ்சபட்ச விலை எவ்வளோ? குறைஞ்சபட்சம் 4000 ரூபாய்க்கு கேக்குறே. சரி, இப்போ இந்த ஆடு வந்து எவ்வளோ குட்டி போடும்? எத்தனை நாளைக்கு எவ்வளோ குட்டி போடும்? 10 மாதத்துக்கு ஒரு குட்டி. 10 மாதம் ஒன்று தான் போடுமா? ஒன்று தான். வெள்ளை ஆடு வந்து 2-3 போடும். இது வந்து செம்பிளி ஆடு ஒரு குட்டி தான். செம்பிளி ஆடு, பசுமாடு, எருமாடு இதெல்லாம் ஒரு குட்டி தான். செம்பிளி ஆடு ஒரு குட்டி தான், வருஷத்துக்கு ஒரு குட்டி தான், 10 மாதத்துக்கு ஒரு குட்டி. இப்போ வந்துட்டு இதுக்கு நீங்கள் வந்து தீனி நீங்களா போடுறீங்களா இல்லை ஓட்டின்னு வந்து மேய்க்கத்தோட சரியா? ஓட்டி வந்து மேய்க்கத்தோட சரியா, காலையில் தண்ணி வைப்போம். மற்றபடி வேற எதுனா கடலை புண்ணாக்கு மக்காசோளம் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது? போடலாம், நம்மளால சமாளிக்க முடியல, அதெல்லாம் வாங்கி போட முடியாது. எவ்வளோ வருஷமா இதை நீங்கள் வச்சிருக்கீங்க? நான் தான் சொல்றேன், 20 வருஷமா வச்சுக்கிறேன். நீங்க முதல்ல வாங்கும் போது மொத்தமா வாங்கி வளர்த்தீங்களா இல்ல 1-2 அந்த மாதிரி வாங்கி வளர்த்தீங்களா? மொத்தமா வாங்கலாம். ஆடு எத்தனை ஆடு வாங்கினீங்க? அப்ப வாங்கினது வந்து ஒரு 15 உருபடி வாங்கலாம். சரி, இப்போ வந்து எவ்வளவு இருக்கு? இப்ப வந்து ஒரு 30 உருபடிக்கு. இப்ப இதுக்கு நடுவுல வந்து நீங்க வரதெல்லாம் வித்து இருக்கீங்க? ஆமா. உங்களுக்கு பிடிச்சதா இல்ல வந்துட்டு? வந்து நாங்க பரம்பரையா வச்சு வந்தோம். இன்னைக்கு வச்சுல இருந்தாதான் சொல்றேன், எங்க பாட்ட காலத்துல இருந்து எங்க அப்பாவும் ஆடுதான் வச்சிருந்தாரு, பாட்டனும் ஆடுதான் வச்சிருந்தாப்புல, இப்ப நாங்களும் ஆடுதான் வச்சிருக்கோம். நம்மளால போய் கூலி வேலை செய்ய முடியல, புரியுதா? சரிங்க, இப்ப வந்துட்டு தரமுறை வளர்ப்பு இது நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப பரண்மேல் வளர்ப்பு வளர்க்குறாங்கல்ல, அது ஏன் நீங்க அதை மேற்கொள்ளல? இந்த பண்ண விஷயம் பரண்மேல் இல்ல, நம்மளுக்கு இடம் கிடையாது. இடம் இல்ல? ஆமா, இடம் கிடையாது. சரி, இப்ப தரமேல் வளர்க்கறது வந்து உங்களுக்கு கம்மியா இருக்குமா இல்ல வந்து பரண்மேல் வளர்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குமா? அது வளர்த்தால் அது வந்து தீவனங்கள் பார்க்கணும், காடு இருக்கணும், அது தண்ணி வசதி இருக்கணும், இடம் இருக்கணும். பொதுவா வந்து உங்களுக்கு அதான் இடம் இல்லாததுனால நீங்க அதை வந்து அது நாடி போல. இது மாதிரி வந்து பாருங்க, நல்லா வந்து போட்டு வந்து மேய்க்கிறது தான் இது.
தெரியாது. நம்மளுக்கு இந்த ஆனா இதுக்கு வந்து லோன் உண்டு என்றாங்க, செம்பிளி ஆட்டுக்கு கிடையாதுன்றாங்க. சில பேர் கேட்டா நானும் கேட்டேன், மொத்தம் ரெண்டு பேரை, சரி என்ன லோன் என்ன கொடுப்பாங்களா என்ன கவர்மெண்ட்ல நிட்டு, சரி மானிய லோனு ஆடுங்களுக்கு வந்து நம்ம வளர்க்கறது பெருசு இல்ல, அது வந்து விக்கணும். அது எப்படி நீங்க பண்றீங்க? அது வந்து செட்டிப்பாளையம் சந்தை, வாரம் வாரம் சந்தை போடுறாங்க, சந்தையில போயிட்டு விக்கிறீங்களா? சந்தையில விற்றா உங்களுக்கு லாபமா இல்ல வந்து இங்கே வந்து வியாபாரிங்க வாங்கி போறாங்களா, அந்த மாதிரி விற்றா லாபமா? இங்க வந்து கேட்பாங்க, இங்க வந்து கேக்குறவங்க வந்து லாபம் வச்சுதான் இல்லாத வாங்க மாட்டாங்க. நம்ம சந்தையே போய் விற்றா நம்மளுக்கு 10 ரூபாய் கூடுதல் விற்கும். இப்போ சந்தைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டுன்னு போகிற செலவு, வண்டி செலவு, இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பார்க்க, இதெல்லாம் தாண்டி கூட அங்கே லாபம் இருக்குமா? சரி, நீ ஒரு ஆடு வந்து உங்க விற்கிறத விட சந்தையை போகலாம், 500 ரூபா லாபம் தான் செலவு போக. இப்போ நீங்கள் ஆடு எடுக்கிறீங்கல்ல விற்கிறதுக்கு, இப்போ எத்தனை மாதம் ஆடு வந்துச்சுன்னா நீங்கள் விற்க எடுத்துன்னு போயிடுவீங்க? 1 வருஷத்து ஆடு விற்போம். 1 வருஷம் ஆடு தான் விற்பீங்க? 6 மாதம் ஆடு இந்த மாதிரிலாம் விற்க மாட்டீங்க? 6 மாதம் ஆடுலாம் விற்க முடியாது. சரி, இப்போ வந்துட்டு கரெக்டாக இந்த தீபாவளிக்கு குட்டி இறங்குச்சா வர தீபாவளிக்கெல்லாம் விற்றுவோம். அதான் வருஷத்துக்கு 1 வாட்டி தான் விற்பீங்க நீங்கள்? 1 முறை. அப்போ வருஷத்துக்கு 1 வாட்டி நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு வந்து விற்கும் போது உங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் வரும் அதான் சொல்கிறேன். தோராயமாக சொல்லுங்க. அப்படியே இது வந்து சாவாத இருந்தால் தான் சேனல், செத்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்களே நீங்கள் 1 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளோ எடுத்திருப்போம் அந்த மாதிரி சொல்லுங்க. 1 வருஷம் 50,000 விற்கும், 1 வருஷத்துல 20,000 விற்கும், செத்து போகிற 1 வருஷத்துல ஒன்றுமே இல்லாத இருக்கும். அதோ 3-5 வருஷமாக நான் சுத்தமாக ஒன்றுமே இல்லாத ஆடு மேய்ச்சேன், அதெல்லாம் எந்த கணக்கில் நான் பண்ணுறது? சரி, ஓகே. கேட்டால் வந்து நீங்கள் கொடுப்பீங்களா? வந்து உங்ககிட்ட ஆடு கேட்டால் கொடுப்பீங்களா? ஆடா? ஆமாம், நாங்கள் விற்கிற டைம் வந்தால் தான் கொடுக்க முடியும். விற்காத டைமில் வந்து கேட்டால் எப்படி தர முடியும்? கொடுக்க முடியாது. சரிங்க ஐயா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிலம் இல்லாததுனால வந்துட்டு நீங்கள் செம்மறி ஆடு எடுத்திருக்கீங்க, அதனால தான் அதான் பெரிய காரணம் உங்களுக்கு. ஆமாம், எங்களுக்கு இடம் கிடையாது, வசதி அதை பாதுகாக்க வச்சுக்கின்னு பாதுகாக்க வசதி கிடையாது. அந்த பேர் வசதி இருந்தால் நாங்கள் ஏதோ எதில் ஒன்றும் வச்சுருக்கோம். நம்மளுக்கு இடம் கிடையாதால இதே மாதிரி பண்ணி எனக்கு. சரி, இப்போ வந்துட்டு அதாவது நீங்கள் அந்த வெள்ளாடு அந்த செம்மறி ஆடில் வந்து 1 வருஷத்துக்கு 50,000 இல்லை 25,000 எடுப்பீங்க, ஆனால் வந்துட்டு செத்து போச்சுன்னா அதுவும் இல்லை, அது பாதி தான், அது பாதி தான் சொல்கிறீங்க. சரி, இப்போது புதுசாக தொழிலுக்கு வராங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த மாதிரி வளர்த்தா நீங்கள் வந்து லாபம் அடைவீங்க, எந்த மாதிரி வளர்த்தா நீங்கள் நஷ்டம் அடைவீங்கன்னு கேட்டால் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். புதுசாக அந்த தொழிலுக்கு வரவங்களுக்கு வெள்ளாடு வச்சுக்கிறதா வெள்ளாடு தனி கணக்கு இல்ல, செம்மறி ஆடு சொல்லுங்க. செம்மறி ஆடு வந்து இதுதான் சொல்றேன், வச்சு இருந்து ஒன்னும் சாவாத பயது இல்லாத இருந்ததுன்னா லாபமா, ஆனா நோவை வந்து நம்ம என்ன கேக்குற போல் பண்ண முடியும். அதுதான் ஐயா, இப்போ அதுக்கு வந்து பண்ணலாம், கவர்மெண்ட்ல வந்து சலுகை கொடுத்து அவங்களுடைய பாதுகாப்புல இருந்தால் எதுவும் செய்யலாம். அதான் ஐயா, இப்போ வந்துட்டு செம்மறியாடு வளர்ப்புன்னு தொழில் எடுக்கும்போது முதல்ல 2 ஆடு வளர்க்குவா இல்லை மொத்தமாக வாங்கி வளர்க்கணுமான்னு சொல்லுங்கள். அது எப்படி வேணாலும் நம்ம சௌகரியத்துக்கு செய்யலாம், நம்ம சௌகரியத்துக்கு வந்து பணம் வசதி இருக்கிற மாதிரி நம்ம இது போகலாம். இப்போல்லாம் நீ ஆடு வாங்க போனோம்னால் ஒரு ஆடு 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் இப்படி வாங்கி நம்ம வளர்க்கணும். இப்போ 2.5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு அடி வாங்கி, செத்த ஆடு 2.5 லட்சம் ரூபாய்க்கு அடி வாங்கி, அதுக்கு ஆடு வச்சுங்கிறதுக்கு வந்து எல்லாம் மாரி நம்மள மாரி கொஞ்சம் துணை இருந்தால் பரவாயில்ல, துணை கிடையாது நம்மளுக்கு. ரெண்டு பேர் தான் நீங்க இருக்கீங்க? ரெண்டு பேர் தான் இருக்கீங்க? ஆமா, நம்ம ரெண்டு பேர் ஆடு மேய்க்கிறதுக்கு கிடையாதுங்க, சொல்றேன்னா நம்மளுக்கு வேற வருமானம் கிடையாது. இதுதான் எல்லாம் இதெல்லாம் பாக்கணும், இதுல பாக்கிறதா இருந்தா பிள்ளைங்க படிப்பு செலவு பாக்கணும்,
பௌத்துக்கு பார்க்கணும், வரவு செலவு போகிற செலவு பார்க்கணும், எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தா என்ன பண்ணும் போ. சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. சொல்ற வார்த்தை புரியுது, புரியுது, புரியுது. சரிங்கய்யா, ரொம்ப தான் பார்க்கணும், வேற வருமானம் கிடையாது. சரி சரி. அவங்களுக்கு வந்து கலைஞர் பெருவுல ஆப்ரேஷன் பண்ணும், உது ஆப்ரேஷன் பண்ணி விட்டேன். அதுல இருந்து அவங்க வேலை கேளிக்கு எதுவும் போகிறது கிடையாது. அதுவும் சரி கேட்கலான்ட்டு இந்த முதுவர் பணம் கேட்கலான்னு பார்த்து கேட்கலான்ட்டு பார்த்தா அந்த சர்டிஃபிகேட்டை போய் கையெழுத்து வாங்க சொல்கிறாங்க அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் சொன்ன தகவலுக்கு. நான் அடுத்த வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதிக ஆடு வச்சுருக்கணும், ஓகேங்களா? சரி வா.